சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து குழந்தை பெற்றவங்க வந்து இடுப்பு ஒழிக்குது இடுப்பு ஒழிக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் இடுப்பு ஒழிக்குது? அவங்க வந்து குழந்தைய வயிற்றுல இருக்கிறப்ப, குழந்தை வயிற்றுல இருக்கப்ப வந்து ஒரு குழந்தை உருவாகணும்னா எவ்வளவு எலும்பு இருக்கு, கை காலு முகம் எல்லாம் எலும்பு, எலும்பு சொத்தி சாதை. அந்த எலும்பெல்லாம் உருவாகிறதுக்கு கால்சியம் தேவை. அப்போ அந்த கால்சியத்துக்கு குழந்தை என்ன பண்ணுவோம், குழந்தை வளர்றதுக்கு கால்சியம் தேவைப்படுது. அப்போ அவங்க அம்மாட்ட கால்சியத்தை தான் எடுத்து அந்த குழந்தை உருவாகுது. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கால்சிய சத்து ரொம்ப குறைஞ்சி போகுது. ஏதோ இப்போ மாசமாக இருக்கப்போ அது இதுன்னு தின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இதாக இருக்காங்க. குழந்தை பெற்ற உடனே அந்த கால்சியத்தை பூரா எடுத்துட்டு குழந்தை பெற்றுட்டு அப்போ இவங்களுக்கு கால்சிய சத்து ரொம்ப குறையா போயிடுது. அதனால என்ன செய்யறாங்க, இடுப்புலி வந்து இடுப்புலியோட வர வேலை வெட்டி வேற செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ரொம்ப அந்த எலும்பு தேஞ்ச எலும்புல வேலை செய்யும்போது வேற உரைச்சி உரைச்சி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது. இதனாலதான் இடுப்புலி வருது. அதனால நீங்க என்ன செய்யணும், கால்சிய சத்து குழந்தை பெற்றவங்க நாட்டுக்கோழி அடிச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூப் குடிக்கணும். எப்படின்னா, நாட்டுக்கோழி வந்து முட்டை வச்சா கோழி எடுக்கக்கூடாது. முட்டை வைக்கிறதுக்கு மொதல் ஸ்டேஜில் உள்ள கோழி குஞ்சு இப்போ உள்ள கட்டி கோழி குஞ்சு ஒரு அரை கிலோ இருந்தால் போதும்ப்பா. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடித்து அந்த கோழியை சூப் வச்சு குடிச்சிடணும். நீங்களே அந்த கறியை சாப்பிட்றணும், எலும்பை துப்பிடணும்ப்பா. நல்லா வேக வச்சு பூப்போட வேக வச்சு சாப்பிட்ருங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க. நான் பாட்டி யூடியூப்பில் போட்டிருக்கேன், பாட்டி வைத்தியத்தில் இஞ்சி லேகியம், சுக்கு லேகியம், ஓம லேகியம் அதெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்புல நல்லா சேர்ந்துக்கிறோம், செரிமானம் ஆகும். ரெண்டாவது, அந்த முருங்கைக்கீரை, இந்த கேழ்வரகு, இந்த மாதிரிலாம் சாப்பிடணும். அப்புறம் குழந்தை வெத்தும்போது ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்ப்பா. அந்த குழந்தை வெத்த உடம்போடு எழுந்திரிச்சு வேலை வெட்டி பார்த்தோம்னா செய்யக்கூடாது. யாராவது துணைக்கு வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு மாதம் நாளும் படுத்த படுக்கையை விட்டு எந்திரிக்கக்கூடாதுப்பா. அப்புறம் மெல்ல 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 ஒரு 3 மாதத்து வரை கேட்கலாம். அப்புறம் கொஞ்சம் கூடுதல் விலையை பார்த்துக்கிட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன விலையும் பாருங்கள். அதனால வெயிட் தூக்கக்கூடாது, இப்படியெல்லாம் இருங்க, உங்களுக்கு இடுப்பு ஒழிக்காது. அந்த கால்சியம் குறைபாட்டினால தான் இடுப்பு ஒழி வருது. இது தெரியாமல் இடுப்பு ஒழிக்குதுன்னு அசந்து போவாங்க. ரொம்ப இப்போ குழந்தை பார்த்தப்பறம் ரொம்ப அதில் குழந்தைக்கு வேறு பால் கொடுக்குறாங்களா அதுலேயும் சேர்த்து போதா, இப்படியெல்லாம் வந்து ரொம்ப அந்த அந்த நேரத்தில் நம்ம நல்ல உணவாக சாப்பிடணும். பூண்டு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஏதோ இவ்வளோ பூண்டாவது சும்மா அவங்க பிள்ளை பெற்றவங்க தான் அந்த பூண்டை உரிக்கணும். அந்த நரம்புகள்லாம் அந்த அவங்க உரிக்கும் போது அந்த பூண்டை உரிக்கும் போது அந்த நரம்புகளுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அவங்க பூண்டு உரிக்கிறது மேலே மட்டும் அவங்க பார்க்கலாம், குழந்தை பெற்றவங்க மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேணாம். அதை இவ்வளோ பூண்டை உரித்து அவிச்சு தர சொல்லி அதுக்கு என்ன ரொம்ப நேரம் அவிக்கக்கூடாதுப்பா. கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி அந்த பூண்டை போட்டு 1 கொதி 2 கொதி வந்தவொடனே இறக்கிடணும். பூண்டு நரிச்சு நரிச்சுன்னு இருக்கும், அப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு அந்த காரமாக சாப்பிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த பூண்டை இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு அந்த பூண்டை எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிடணும்ப்பா. பயங்கர நோய் எதிர்ப்பு சக்தி, உங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி, குழந்தைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி, கால்சியமும் இருக்குது, ரொம்ப நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. அது தின்னுட்டு கொஞ்சம் பனை வெள்ளத்தை எடுத்து கரைச்சி சாப்பிட்றணும். நம்ம ஏற்கனவே லேகியத்தில் பூரா பனை வெள்ளம் தான் போடுறோம். இந்த பூண்டும் பனை வெள்ளம் தான் உங்கள் உடம்பை காப்பாற்றும். அப்படியெல்லாம் செஞ்சுக்கோங்க. உடம்புக்கு ஃபுல்லாக பிள்ளை பார்த்தவங்க மஞ்சள் தேய்ச்சி குடிங்க, அது உங்களுக்கு வேறு பிரச்சனை ஏற்படுத்தாது. இடுப்பு வலின்னு வந்தவங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்கப்பா. இதுதான் நீங்கள் குழந்தை பார்த்தவங்க செய்ய வேண்டியது. உங்கள் உடம்பை இப்படி பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா பின்னும் பிறகு நல்லா நீங்கள் குழந்தைய ஆரோக்கியமாக இன்னும் அடுத்தடுத்து 2 குழந்தை 3 குழந்தை கூட பெற்றுக்கிட்டு இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு நல்லா இருக்கலாம்ப்பா, குடும்பமும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.